நான் உங்கள் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எம்டிஏஆர் டெக்னாலஜிஸ் அந்த கம்பெனியோட ஐபிஓவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற எல்லா வீடியோஸும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போது இந்த எம்டிஏஆர் கம்பெனியை பற்றி பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 1970 என்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது. ப்ரெசிஷன் இன்ஜினியரிங்னா துல்லிய பொறியியல் அப்படின்வாங்க. இப்போது கரணம் தப்பினா மரணம் அப்படின்னு நமக்கு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதாவது அவ்வளோ நுணுக்கமாக செய்ய வேண்டிய பொறியியல். இப்போ நமக்கு வந்துட்டு நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்றோம், அதுக்கப்புறம் டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பேஸ் ரிசர்ச்சு, ஓகே இந்த விண்வெளி ஆராய்ச்சி, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லிய பொறியியல் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இந்த கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப ரொம்ப இந்தியன் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்கே இந்த கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கம்பெனி. ஏன்னா இவங்களோட கஸ்டமர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டிஆர்டிஓன்னு சொல்லுவாங்க அவங்க, அப்புறம் நம்மளோட ஸ்பேஸ் ரிசர்ச் இஸ்ரோ, அதில் குறிப்பாக இந்த பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்ஸுக்கெல்லாம் இவங்களோட காம்போனன்ஸ் நிறையாவே யூஸ் ஆகுது. அது தவிர நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது தவிர இந்த மாதிரி இந்த ரஃபேல் விமானம் அந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய டெக்னாலஜி ரொம்ப துல்லியமாக யூஸ் பண்ணுறது. எல்பிட்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் செக்டர் இருக்குது, ரஃபேல் உங்களுக்கு தெரியும் டிஃபென்ஸில் இருக்குது, அதே மாதிரி க்ளீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ப்ளூம் எனர்ஜி அதுலேயும் இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்டிஏஆர்ன்ற கம்பெனி வந்துட்டு இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி. இவங்க தயாரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த பால் ஸ்க்ரூ அப்படின்றது ரொம்பவே பிரபலமாக இருக்குது. இதை தவிர இவங்க இந்த ஸ்பேஸு, சிவிலியன் நியூக்ளியர், அதாவது நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஃபார் எனர்ஜி எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 574 ரூபாயிலேருந்து 575 ரூபா. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்றதை முதல்ல தெரிஞ்சுப்போம். மார்ச் 3 ஓப்பன் ஆகுது, மார்ச் 5 க்ளோஸ் ஆகுது. ஸோ ப்ரைஸ் பேண்ட் 574 ரூபாயிலேருந்து 75 ரூபா. மினிமம் நீங்கள் 26 யூனிட் வாங்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ செலவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கிட்டத்தட்ட 14,950 ரூபா, கிட்டத்தட்ட 15,000 ரூபா நீங்கள் இதுக்கு ஒதுக்கி வைக்கணும் மினிமம் லாட்டுக்கு. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 124 கோடி ரூபா போகிறாங்க. அப்புறம் இந்த ஆஃபர் ஃபால் சேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 473 கோடி ரூபா போகிறாங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா 596 கோடி டோட்டலாக அவங்க இஷ்யூ போகிறாங்க. ஸோ இந்த இஷ்யூலேருந்து இந்த ஃப்ரெஷ் இஷ்யூலேருந்து கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 124 கோடி கிடைக்குது. அதில் நிறைய போரோயிங்ஸ் அடைக்க போகிறாங்க, அப்புறம் இந்த ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க, அவங்களோட டே டு டே ஒர்க்குக்கு அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இவங்களோட டேர்ன் ஓவர் கான்ட்ரிபியூஷன், இவங்களுக்கு வந்து சேல்ஸ் எங்கே இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜராக இந்த 3 செக்டர், நியூக்ளியர் செக்டர்லேருந்தும், ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டர்லேருந்தும், க்ளீன் எனர்ஜிலேருந்தும் வருது. ஸோ 2018 பார்த்தீங்கன்னா 150 கோடி, அப்புறம் 19 174 கோடி, அப்புறம் 207 கோடி, இந்த மாதிரி இந்த நியூக்ளியர் ஸ்பேஸ் அண்ட் க்ளீன் எனர்ஜி மெயின்லேருந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜில் இப்படி ஒன்று ஒன்று போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் அப்படின்றதுலேருந்து கிட்டத்தட்ட 30%, அப்புறம் அந்த ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 21%, எனர்ஜிலேருந்து கிட்டத்தட்ட 47% இவங்களுக்கு ரெவன்யூ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நியூக்ளியர் தான் இவங்க இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா 7.5%, 8% வந்து நியூக்ளியர் எனர்ஜியோட டேர்ன் ஓவர் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஸோ இது ஓவராலாக அசட் சைஸ் 2018 to 2020 பார்ப்போம் அப்படின்னா, ஸோ 2018 281 கோடியாக இருந்திருக்கு அசட் சைஸு, 2020 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 381 கோடியாக மாறியிருக்கு. அப்புறம் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 160 கோடியில் இருந்ததுலேருந்து இன்றைக்கி 177 கோடிக்கு ரெவன்யூ வந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 107 கோடி, இந்த 9 மாதத்தில் 178 கோடி கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே போகுது இவங்களோட ரெவன்யூ. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 178 கோடி கிட்ட அவங்க ரெவன்யூ காட்டுறது இந்த 9 மாதத்தில். ஸோ இன்னும் ஒரு 3 மாதம் அவங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு 200 கோடியை இந்த வருஷமும் 200 கோடி ரெவன்யூ தாண்டும். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5 கோடியில் இருந்திருக்கு 2018. இன்றைக்கி இந்த 2020 டிசம்பர் மாதம் அந்த 9 மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 28 கோடி இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது.
ஸோ 28 கோடினா பார்த்துக்கோங்களேன், ஒரு வருஷம் பூரா 2018 5 கோடி தான் ப்ராஃபிட்டு, இன்றைக்கி 9 மாதத்தில் 28 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இவங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அப்போது ரெவன்யூ இந்த சிஎஸ்சிஆரில் போட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 15% சிஎஸ்சிஆரில் போகுது, எபிட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14-15% சிஎஸ்சிஆரில் போகுது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 2018லேருந்து 20 எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140% இவங்களுக்கு நல்ல க்ரோத் இருந்திருக்கு. ஆர்ஓயும் தட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் உங்களுக்கு 13% இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எங்கியோடும் கிட்டத்தட்ட 20% கிட்ட இருக்குது. டெட்டு பார்த்தீங்கன்னா 2020ல் கிட்டத்தட்ட 30 கோடி இருந்திருக்கு, ஆனால் 2021 இந்த 2021 பார்த்தீங்கன்னா இவங்க 60 கோடிக்கு மேலே இவங்களோட கடன் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இவங்களோட கடனை அடைக்கிறதுக்கு இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ யூஸ் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் கூட நல்லா தாங்க இருக்குது, கிட்டத்தட்ட 20 மேலே இருக்குது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ். ஸோ ஓவராலாக ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 கோடி. ஸோ அப்போ பிஇ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 46 வருது பிஇ, ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 21 தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஷேர் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது. நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா தான் இருக்குது, 16% கிட்டே இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின். முன்னாடி சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் கிட்டத்தட்ட 13% இருக்குது. டெட் ஈக்விட்டி வந்துட்டு 0.18, அப்படின்னா இவங்க வந்து டெட் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கிறதா தெரியுது. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.46 கரண்ட் ரேஷியோ. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி கோயிங் ஃபார்வர்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, டைவர்சிஃபை பண்ண போகிறாங்க. இப்போ வந்துட்டு க்ளீன் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜிலாம் இன்னும் நிறையா அவங்க டைவர்சிஃபை பண்ண போகிறாங்க. நியூக்ளியர் செக்டரை கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க, டிஃபென்ஸ் செக்டரை கொஞ்சம் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு வந்து 36% இவங்களுக்கு ரெவன்யூ எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து வருது, அது இன்னுமே கூட ஃபியூச்சரில் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சி இந்த இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஹெவி லைட்டுன்னு பிரிப்பாங்க. இந்த நம்ம இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற காம்போனன்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஹெவியில் தான் வருது. ஸோ இவங்க ஹெவி இண்டஸ்ட்ரியில் க்ரோத் நல்லாவே இருக்குது அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ப்ரெசிஷன் இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப 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 காம்படிஷன் வந்து ரொம்ப பெரிய அளவில் காம்படிஷன் கிடையாது, ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரி, இந்த ப்ரெசிஷன் இண்டஸ்ட்ரீஸில் அந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் அந்த மாதிரி ஃபியூ பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு கீ பிளேயராக இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். அண்ட் இந்த ப்ரெசிஷன் இண்டஸ்ட்ரி வந்து நல்லாவே க்ரோ ஆகுது, க்ரோ ஆக போகுதுன்றது தெரியுது. ப்ளஸ் இந்தியாவோட ஸ்பெண்டிங்கும் பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸு ஸ்பேஸ்லாம் இந்த வரப்போகிற காலத்தையும் அதிகமாக செய்ய போகிறதா தெரியுது, தொழில்நுட்பத்தில் இந்தியா வந்து பெருசாக போகுது. ஸோ இப்போது பியர் கம்பேரிசன்ஸில் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ்ன்றது ஒரு நல்ல பியர் கம்பெனி. ஸோ அவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 13 தான் ஆக்சுவலி பார்க்கும், 12.5-13 தான் போகுது. ஆனால் இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா மோர் தென் 40 கிட்டே வருது. அவங்களோட மார்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 13% இருக்குது. ஸோ கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. அப்புறம் தெர்மேக்ஸ்ன்ற கம்பெனி அவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 90 இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 13 இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 90 இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பாரத் டைனமிக்ஸ்ன்ற கம்பெனி அவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் இந்த இண்டஸ்ட்ரி பிஇன்றது இந்த 20-22 போயிட்டு இருக்கு. அப்புறம் ஜிஎம்எம்ன்ற கம்பெனி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இவங்களோட பியர்ஸ் இருக்காங்க, ஆனால் பியர்ஸ் வந்து ரொம்ப நிறையா இல்லைங்க. இப்போது இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பாசிட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம், என்னென்னலாம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ரெசிஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற இண்டஸ்ட்ரி வந்துட்டு கிட்டத்தட்ட 7% சிஏஜிஆரில் க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த டிஃபென்ஸு, ஏரோஸ்பேஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன் வராங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இந்த மாதிரி செக்டாரில் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்டாரில் அதிகமான காம்படிட்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ பேரியர் டு த நியூ என்ட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புதுசான பிளேயர்ஸ் வந்து வரதுக்கு ரொம்ப கம்மி. எக்ஸிஸ்டிங் பிளேயரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை காம்படிஷனில் தான் இருப்பாங்க. ஸோ புது பிளேயர் வந்துட்டு வரதுக்கான இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, சாத்தியக்கூறு வந்து ரொம்ப கம்மி. அடுத்ததுங்க இந்த நியூக்ளியர் செக்டார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே முன்னேறிட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் தெர்மலில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம், அதாவது இந்த கரியை எரிச்சு அதுலேருந்து தான் நம்ம எனர்ஜிலாம் கொண்டு வந்துக்கிட்டு இருப்போம். இப்போது இந்த நியூக்ளியர் செக்டர்லாம் வந்துட்டு நல்லாவே க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இவங்க கிட்ட கையிலேயே கிட்டத்தட்ட 386 கோடிக்கு ஆர்டர் இருக்குது. அதில் நியூக்ளியரு, ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸு, க்ளீன் எனர்ஜி எல்லாம் பார்த்திங்கன்னா 90 கோடி, 172 கோடி, 86 கோடின்ற மாதிரி கிட்டத்தட்ட 386 கோடிக்கு கையிலேயே ஆர்டர் வச்சுருக்காங்க. அண்டு இவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதாவது யாருமே இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போகிறவங்க கிடையாது, எல்லாருக்கூடையும் 10-15 வருஷமாக இவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிறிஸிலும் நல்ல ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. இவங்களோட அந்த ஹைதராபாத் அங்கே தான் இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லாம் இருக்குது, தெலுங்கானாவில் தான் இவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. அதை பற்றி இவங்க வந்து நல்ல ஆர்என்டி, தட் இஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறையா வச்சுருக்காங்க. இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி
இவங்க வந்து நல்ல ஆய்வு பண்ணி இவங்களோட தரத்தெல்லாம் உயர்த்திக்கிறாங்கன்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்திருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜினும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2018லேருந்து 2020லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா 100% மேலே இவங்களுக்கு க்ரோத் இருக்குது ப்ராஃபிட்லன்னு தெரியுது. அண்டு வருஷா வருஷமே கிட்டத்தட்ட 10% சிஏஜிஆருக்கு மேலே தான் அவங்க வளர்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்டரில் நிறையா ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ரெகுலேஷன்ஸை நீங்கள் வந்து தாக்கு பிடிக்கலன்னா உங்களோட லைசன்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். ப்ளஸ் ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் மட்டும் தான் உள்ளே இருக்காங்க. நிறையா பிளேயர்ஸ் வந்து உள்ளே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான சதவீதம் ஆட்கள் தான் உள்ளே இருக்காங்க. ஸோ நம்ம கையிலேருந்து அவங்களுக்கு கை மாற்றுறது ரொம்பவே ஈஸியாகுது. ரெண்டாவது, நம்மளோட கஸ்டமர்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ இங்கே ஆப்ரேட்டிங் பண்ணுற பிளேயர்ஸும் கம்மி, கொடுக்குற கஸ்டமர்ஸும் கம்மி. ஸோ அவங்க வந்து கை மாற்றி விட்டுவிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நியூக்ளியர் என்பிசிஏன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இஸ்ரோ, அப்புறம் டிஆர்டிஓ, இந்த மாதிரி ஃபியூ கஸ்டமர்ஸ் தான் இவங்களுக்கு இருக்காங்க. இவங்க வந்து வேறு யார்கிட்டாவது போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே கம்மியாகிடும். இது மாதிரி விஷயம். ஸோ அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த செக்டாரில். ஆல்ரெடி இந்த செக்டாரில் யார் யாரெல்லாம் இப்போ விளையாடி க்ளீ பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்என்டி ஹெவி இன்ஜினியரிங் சொல்லிட்டு லார்சன் டூ ஹெவி இன்ஜினியரிங் இருக்காங்க, கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸு. அண்ட் இவங்களோட இந்த கம்பெனியோட நம்மளோட எம்டிஏஆரோட பிஇ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇயோட டபுள் மடங்கில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 20 இருக்குன்னா 22 இருக்குன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 46 இருக்குதுங்க. லீகல் கேஸ் கூட 1-2 இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இவங்களோட கான்ஸு. பட் லீகல் கேஸ் பெருசாக இல்லை. ஸோ இதெல்லாம் கான்ஸு. நம்ம போடுற வீடியோ எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இங்கே எந்த விதமான ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்கறது இல்லை. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையுமே ரிஸ்க் இருக்கும். நீங்களும் ரிட்டையரிங் ப்ராஸ்பெக்டஸை படிச்சுட்டு ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இவங்களை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.